அஸ்லாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் இஃப்தார் எப்படி இருந்ததுன்னா உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் நான் செஞ்சுருந்தேன். ஃப்ரூட் கஸ்டர்ட், அதுக்கப்புறம் உளுந்து வடை, அப்புறம் வந்து ரோஸ் மில்க், மூணு தான் நான் செஞ்சுருந்தேன். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே தான் செஞ்சுருந்தது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நோன்பு திறந்துட்டு இதை சாப்பிட்றதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட, ஏன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இதில் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட. இதில் பால், அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸ் தான் சேர்த்துருக்கோம். கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் மதியானமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நோன்பு திறக்கிற டைம் தான் எடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் மிக்ஸ் பண்ணது போக மீதம் கொஞ்சம் வந்து கஸ்டர்ட் மில்க் வந்து கொஞ்சம் இருந்தது, அதை வந்து நான் கிளாஸில் வந்து பொண்ணுக்காக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுமே நோன்பு தான் வச்சுருந்தாங்க. இதில் செஞ்சு கேட்டிருந்தா, அதுக்காக வந்து நான் வந்து இதில் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். எல்லா வகை ஃப்ரூட்ஸுமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் வாழைப்பழம் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். வாழைப்பழம் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கஸ்டர்ட் மில்க் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இது கூடவே வந்து பாதாம் முந்திரி இதை வந்து கட் பண்ணி சேர்க்காமல் நான் லைட்டாக மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி குற குறப்பாக வந்துருச்சு. அதையுமே இது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு பொண்ணுக்கு கொடுத்தாச்சு. ஓகே, ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மில்க்கு. ரோஸ் மில்க்குமே வந்து நான் மத்தியானமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஐஸ் க்யூப்பு மட்டும்தான் லைட்டாக போடணும், அப்போ தான் நல்ல ஜில்லுன்னு இருந்தால் தான் நோன்பு திறக்கும் போது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து ஐஸ் க்யூப் போட்டாச்சு. போட்டு இது ரெண்டுமே பொண்ணுக்கு கேட்டிருந்தேன், அவளுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரூட் கஸ்டர்ட் நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நோன்பு திறந்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் தான், எங்கள் மரத்துக்கிட்ட தான் நாங்கள் வந்து இன்றைக்கி நோன்பு திறந்தோம். பக்கத்தில் அம்மா வீடு சாச்சி வீடுனா இருக்கிறதால நாங்கள் எல்லாருமே எப்போ ஒன்றா தான் உட்காந்து நோன்பு திறப்போம். நல்லா ஜாலியாக இருக்கும். அவங்கவுங்க வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்றா உட்காந்து நோன்பு திறப்போம். ரோஸ் மில்க், அடுத்து சர்பத்து, நோம்பு கஞ்சி, சமோசா, உளுந்து வடை, அப்புறம் பருப்பு வடை எல்லாமே இருந்துச்சு. மஷாலா ஹஸ்பண்ட்மே நாங்கள் எங்கள் கூட இன்றைக்கி நோன்பு தரங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டோம். பையன் அத்தாலாம் பள்ளிக்கு போயிட்டாங்க நோன்பு திறக்கிறதுக்காக. நாங்கள் நோன்பு திறக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமாக தான் இருந்துச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கரெக்டாக நோன்பு திறந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தாவே இருட்டாயிருச்சு நல்லா. பழங்கள் சாப்பிட அழுகிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா இருட்டா கொஞ்சம் லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மஹரிப் வாங்க சொல்லிட்டாங்க, தொழுகைக்கும் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இவங்க ஒரு சமோசாவை எடுத்துட்டு அவங்களும் நோம்பு திறந்துட்டு இருந்தாங்க. சமோசா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தலைய தலையே ஆட்டிகிட்டு இருந்தான். மாஷாலா எங்களோட இஃப்தார் இன்னைக்கு இப்படி தான் போச்சு. அல்லாவுடைய கிருபியால் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. எந்த பொருளையும் அளவுக்கு அதிகமாக சமைச்சு வீணாக்காமல் கரெக்டான அளவாக சமைச்சு அளவோட சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் எல்லாருக்கும் பரக்கத்து நிறைந்த ரமலானாக அமைய எல்லா வல்ல அல்லாஹ்விட நாங்கள் துவா செஞ்சுக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.